ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சே இப்போ வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது முன்னாடியே சொன்னாங்க இன் லாஸ் கொஞ்சம் ஸ்பெஷலி மாமியார் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் கழிச்சியே எப்போ குழந்த கொடு உங்களுக்கு என்னன்னா குழந்தை வரல அதுதான் டென்ஷன் எனக்கே என்ன டென்ஷன்னா லவ் வர்லியே ஸோ இந்த ஆறு வருஷத்தில் வந்து ஒன் மூமெண்ட் அதாவது இந்த லைஃப்பில் வந்து நான் இந்த மோமெண்ட்டை மறக்கவே மாட்டேன் அப்படின்னா வந்து எது சொல்லுவீங்க முதல் தடவை நாயகி ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்லேருந்து கடித்த லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் வரும் இல்லை அந்த டைமில் லைக் எனக்கே ஏதோ மறந்து வேணும்னு சொல்லி நான் மெடிக்கல் ஷாப்பில் போனால் கூட அவங்க ஏ இப்போதும் அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் அவங்களோட ஃபேன் இதை அப்படி சொல்லும்போது ஈவன் நேற்றே கூட நான் கோயிலுக்கு போனேருந்தோ தெலுங்கு ஒரு ஃபேமிலி அவங்க கூட சொன்னாங்க இல்லை என் அப்பா உங்களோட ரொம்ப ஃபேனு ஸோ அந்த லைக் இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஃபீலிங் கூட அந்த இன்டராக்ஷன் லைக் அவங்களோட லவ் அது என்ன லைஃப் மறக்க முடியாது அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் லைக் எனக்கு கடிச்ச பொக்கேஷன் சொன்ன இல்லை அதுதான் நீங்க வந்து நிறைய கான்டென்ட் வந்து நிறைய ஷோடையும் பண்ணிருக்கீங்களா உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி இப்போ கூட நம்ம திருப்பி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்மள டச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வரல அதுக்கு மெயின் ரீசன் அவ்வளோ ஒய்ஃபோ ஸ்பெஷலி அந்த குட்டி பாப்பா ஜனனி அவங்கள தான் சொல்லலாம் லைக் ரொம்ப லைக் ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க எல்லா டைம்ல நான் லைக் ஒரு சில டைம்ல நடேஜ் இல்லைன்னா ஐஷு லைக் என்கிட்ட அவ்வளோ அக்கறையாக எல்லா விஷயம் சொல்லுவாங்க பேசுவாங்க ரொம்ப கேர் எடுத்துருவாங்க ஸோ அதனால எனக்கையோ ஆப்போசிட்டா ஆப்வியஸ்லி நீங்க எனக்கு லவ் கொடுத்தா நான் லவ் தானே கொடுப்பேன் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இப்போ நீங்க ஆன் ஸ்கிரீன் பேராக இருந்திருக்கலாம் பட் வந்து அது வந்து தொடர்ந்து நீங்க பிளாக்ஸ் பண்றீங்க இது பண்றீங்கன்னு போது அவரோட ஒய்ஃப் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இல்லையா உங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு என்னன்னா நம்ம என்ன இருக்கோ முன்னாடிதான் இருக்கோம் அது பின்னாடி போய் வேற எதுவுமே பண்ணல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க ரியூமர் எல்லாம் சொன்னீங்கல்ல அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் கொஞ்சம் ரியூமர்ஸ் நிறைய டைப்ல கேள்விப்பட்டிருக்கேன் பட் நமக்குள்ள வேற மாதிரி ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல தான் ஜாஸ்தி இது பண்ணிருப்போம் அது சேர்ந்து வீடியோ கிரியேட் அந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி பண்ணதுக்கும் தேவையில்ல அந்த விஷயம் ஐக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துல என் ஹஸ்பண்டோ அவருக்கும் நல்லா தெரியும் அது பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க அம்மா பத்தி கொஞ்சம் ஜாஸ்தி பாசம் அந்த பாசம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க இருக்கு இங்கே கொடுக்கறதுக்கு பாசம் ஸோ அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ இன்னொரு ஃபேமிலி வந்து உங்களோட என்ன சொல்றது ஒரு ஒர்க் கல்ச்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்க எவ்வளோ சப்போர்ட்டி உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னேடியே என் அப்பா தெளிவாக சொன்னாங்க மேபி ஏன் பொண்ணு ஒரு நாள் சமைப்பா மேபி அது ரொம்ப நல்ல கூட ஆயிருக்கலாம் பட் அதுக்காக அவர் அடுத்த நாள் போய் சமைப்பா அந்த நம்பிக்கை எனக்கே இல்லை நீங்களும் அது வச்சுக்காம இருந்தா ஓகே அந்த மாதிரி ஆசை எல்லாம் இருந்தா நீங்க தயவு செஞ்சு வேற யாரோ பாருங்க ஏன் பொண்ணும் செட்டே ஆகாது அண்ட் அவளுக்கு வேலை லைக் ஆக்டிங் ரொம்ப புய்க்கும் அது கண்டிப்பா செய்வா அது கல் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது முன்னாடியே சொன்னாங்க அந்த டைம்ல எல்லாத்துக்கும் அப்படியே தலைய ஆட்டி டாட்டி அதுக்கு அப்புறம் கல்யாணிக்கு அப்புறம் இன்லாஸ் கொஞ்சம் ஸ்பெஷலி மாமியார் கல்யாணக்கு ஒரு வாழ கழிச்சியே எப்ப குழந்தை கொள்ள ஓகே அந்த இது ஸ்டார்டிங் ஏன் அதுக்கப்புறம் ஏன் காலையில நீ போற நைட்டு வரு ஏன்னா இது வீட்ல இல்லை அந்த இது டென்ஷன் ஸ்டார்டிங் தோ அந்த டைம்ல நான் ஒரே ஒரு சீரியல் தான் பண்ணிட்டு இருந்தேன் டேஸ் நான் காலியாக தான் இருந்தேன் பட் அவங்களுக்கு அது ஓகே லைக் இன்னும் இன்னும் இப்போ கூட என்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் பதிலுக்கு அவங்களுக்கு எனக்கு தரதுக்கு எதுவுமே இல்லை எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இருக்கு ஸோ நான் அது ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிடுச்சு எவ்வளோ ட்ரை பண்ணாலும்ப்பா அதெல்லாம் முடியாதே ட்ரை பண்ணி நானே டே கெத்துக்கிட மாதிரி இருக்கேன் அதுக்கு ஆ என்னைக்கு பிடிச்சா நான் வெளியில போய் சாப்பிடுவேன் ஓகே பட் அதுக்கு தினமும் என்னோட உடம்புக்கு எத்துக்கிற மாதிரி சாப்பிடுறது அதோ நல்லா இல்லல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்மளோ சாப்பிடுவோம் நம்மள முடுவங்களோ நல்லா சாப்பிட்டோம் லைக் நான் குண்டா இருக்கேன்னா அவ்வளோ பட் நம்மளோட ப்ரொஃபஷனல கொஞ்சம்

எனக்கே என்ன டென்ஷன்னா லவ் வர்லியே லவ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அறுதது நடக்கும் ஸோ அதுதான் அதுதான் உங்களோட ஆ முடிஞ்சதோ ஒரு மாதிரி குஞ்சு ஷெல்குள்ளே அந்த மாதிரி ஆகிடுச்சேன் அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஓகே இல்லை நானும் இருக்கேன் உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் ஹவு டெஸ் வ் யூ ஆக்சுவலி நான் சொல்கிறேன் ஓகே நான் க்ளாஸ் த்ரீலே படிக்கும்போது ஏன் அப்பா ஏன்னா உன்னோட ஐப்ரோ ரொம்ப வளர்ந்துச்சு போ போய் ஐப்ரோ பண்ணிட்டு வா பல்லருக்கு போ அவங்க சின்ன வயசுல இருந்தே என்ன லைக் என்னோட சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன கனவுனா நான் ஏதோ பெரிய மிஸ் யுனிவர்ஸ் இது அது ஐ பெரிய ஹீரோயின் அந்த மாதிரி ஏதோ ஆசை அந்த டைம்ல இருந்து அவங்க மைண்ட்ல அப்படி இது வேற விஷயம் அவங்க தவிர என் ஃபேமிலியில மீதி எல்லாருமே கன்சர்வேட்டிவ் தமிழ்ல எல்லாம் பாட்டு கத்துக்கிட்டீங்களா இப்போ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற சாங் எனக்கு முன்னாடியில இருந்தே தெரியும் அது பாடலாம் அது பாடலாமா கண்மணி அன்போரு காதலன் நான் எழுது கருதமே பொன்மணி ஊ வீட்டு சாக்கியமான இங்கே சாக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டதே அது எழுத நினைக்கையில் பார்த்து முட்டதே ஓ கண்மணி அன்போரு காதலன் நான் எழுதும் கரிதமே இதுக்கு மேல பாடினா அழகா பாடுறீங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த ஹீரோயினை லைட்டா நீங்க ரிசம்பிள் பண்றீங்க யாராவது சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி பாருங்க அங்களா ஆமா சொல்றாங்க நன்றி இப்ப வந்து என் கிட்ட சில மித் இருக்கு ஓகே சீரியல் ஆக்டர்ஸ் பத்தினா ஒரு மித் சீரியல் அண்ட் சீரியல் ஆக்டர்ஸ் பத்தி ரெண்டு சீரியல்ல கமிட் ஆயிட்டாலே வந்து வீடு காரு வாங்கி சென்னையில அப்படியே ஜாலியா செட்டில் ஆயிடுவாங்கப்பா எனக்கு ரெண்டு சீரியல் ஒரே டைம்ல போயிட்டே இருக்கும்போது அது கூட ஒரு ஷோ கூட போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல நான் ஒரு பைசா கூட சேவ் பண்ணல ஸோ இது அதுக்கப்புறம் நான் வெறும் இல்லம் பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த ஃபிளாட் வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் கடன் மிச்சம் இருக்கு பட் ஒரு அளவுக்கு ஓகே சொந்தமா சொல்லலாம் ஒரு காரோ செகண்ட் ஹேண்ட் வச்சிருக்கு ஸோ ஆமா ஒரு அளவுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா

சரி இப்போ வந்து நீங்க மூவியும் பண்றீங்க சீரியலும் பண்றீங்கல்ல சோ இப்போ வந்து நான் சொல்றேன் இப்போ வந்து முறை இப்போ என்ன பார்த்து முறைக்கணும்னு வைங்களேன் அது சீரியல்ல எப்படி பண்ணுவீங்க மூவிக்குனா எப்படி பண்ணுவீங்க போதும் இதுக்கு மேல ஷார்ட் வைக்க மாட்டாங்க ஓகே ஓகே இப்போ சீரியல் பா இல்ல 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 அதுக்கு அப்புறம் அவங்க பாப்பாங்க யாரோ அந்த டைம்ல இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்ல அந்த மாதிரி பிளே அவ்வளவு இருக்கும் அந்த மூவிக்கு அவ்வளவுதான் ஒரு ஷார்ட் சின்ன ஷாட் ரெண்டு செகண்ட் அதுக்கு மேல உங்க மேல இருக்காது

அது நான் என்ன தரதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அண்ட் ஒரு சில டைம்ல மட்டும்தான் இல்லை மற்றவங்களோ நமக்கு லவ் பண்ண அளவுக்கு நம்ம வரணும் அதுக்காக கொஞ்சம் ஒரு சில விஷயம் பண்ணுவேன் இல்லைனா மேக்ஸிமம் டைம் நான் என்ன லவ் பண்ணுவேன் எனக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்கோ அப்படி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸோ டாக்கிங் வித் த மூவிஸ் பைரவா ஸோ அது வந்து மறக்க முடியாது இப்போ வந்து தளபதியோட ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது அவர் ஹீஸ் இன் டு பாலிட்டிக்ஸ் நான் அவரோட ஃபேன் பேஸ் வந்து நம்மளால் நம்ப முடியாத அளவு இருக்குது கண்ட்ரியில ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி அவரோட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட பண்ணது வேற லெவல் ஹிட் ஆயிருந்துச்சு லைக் எனக்கே லைக் முதல் தடவை நான் ஒரு சூப்பர் ஸ்டார் கூறியோ ஒர்க் பண்ணேன் எனக்கே முதல் நாள் அவங்க கூறிய ஷார்ட் அப்படி ஷிவரிங்கா எழுந்துச்சு என்ன பண்றதே எதுவுமே தெரியல அவங்கள சரு பேசி பேசி எனக்கே கொஞ்சம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் எஸ் எஸ் சந்திரசேகர் சார் அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த சேம் மேக்கப் டீம் இருக்குதுன்னு இல்லை அவங்க சர்க்க தெரிஞ்சிடுச்சு அது விஷயம் அது விஷயத்துமே பேசிட்டு இது அது கொஞ்சம் கொஞ்சமா பேசி லைக் அதுக்கப்புறம் லைக் நான் பார்த்தேன் எவ்வளோ டவுன் டுவர்ட் பர்சன் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த டாப்பில் போக முடியும்னு நினைக்கிறேன் அண்டு நீங்கள் சொன்னீங்கள ஃபுல் லைக் சரி நீங்கள் சொன்னீங்கள ஃபுல் கண்ட்ரிலே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு அதுக்கே நான் இப்போ ரீசெண்டாக கேம் ஷோவில் பேசும்போது நான் சொன்னேன் அந்த மூவி போக்கிரி அது ஹிந்திலோ வந்துச்சு இப்போ ஆக்சுவலி நம்ம சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரி டோட்டலாகவே பேன் இண்டியன் ஆகுதுக்கும் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போக்கிரியோட ஹிந்தி வெர்ஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு டைம்ல சூப்பர் டூப்பர் லைக் என்ன மூவி பண்ணாலும் அவங்க சூப்பர் டூப்பர் ஹெட் பட் அது மேக்ஸிமம் எல்லாமே சவுத் இண்டியன் மூவி நம்ம தமிழ் மூவிஸோட ரீமேக் தான் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரி பேன் இண்டியன் ஆனா உடனே அந்த ஹீரோடுறது மார்க்கெட் ஃபுல் கீழே போயிடுச்சு ஓகே ஸோ தட்ஸ் பவர் யா நம்மளோட பவர் அவ்வளோ இருந்துச்சு லைக் நம்மளோடய ஸ்டோரி வச்சு வேற ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை அவ்வளோ பூமிங்காக இருந்தாங்க இன்னொருத்தர் இப்போ நம்ம வெளியில் வந்த ஒரு என்ன அவங்கள கம்மியாயிடுச்சு Right, so uh, best wishes on a movie or a journey. Thank you, thank you, thank, thank you, Rumbananda. Summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. Gooey. In the oven, Thalaisiran, the vernacular tech brand, skilling everyone everywhere.